ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை காளான் மசாலா எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த காளான் மசாலா எல்லோருக்குமே ரொம்பவே விருப்பமான ஒன்று. எப்போ நம்ம வெளியில் போனாலுமே இதை பார்த்த உடனே நம்ம வாங்கி சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இனிமேல் வெளியில் வாங்கி சாப்பிட தேவை கிடையாது, நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸியாக. வாங்க இந்த காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 200 கிராம் காளான் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எவ்வளவு காளான் எடுக்கிறீங்களோ அத அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. 200 கிராம் காளானுக்கு 200 கிராம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 3/4 கப் மைதா மாவு, 1/4 கப் சோள மாவு. இது எல்லாமே சேர்த்துட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம். இப்போது இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். ஃபயரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க காளானும் முட்டைக்கோஸும் நல்லா வெந்திருக்கும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிடலாம். இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் பக்கோடா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நான் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். மொத்தம் 3 தடவை நான் பொறிச்சு எடுத்தேன். 200 கிராம் காளானுக்கு 200 கிராம் முட்டைக்கோஸ் சேர்த்து செய்யும்போது இதை ரெண்டு பேர் நல்ல தாராளமாக சாப்பிடலாம். நம்ம பொறிச்சு எடுத்த காளான் முட்டைக்கோஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பீசஸாக எடுத்துக்க வேணாம், இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி நான் 3 தடவை பொறிச்சு எடுத்த எல்லா முட்டைக்கோஸ் காளானையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ரோட்டுக்கடை காளான் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலா செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கப் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் காளான் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். நீங்கள் இப்போது எண்ணெயில் நல்ல பெரிய வெங்காயத்தை வதக்கி விடுங்க. நான் காளான் மெஷர் பண்ண கப்பில் தான் முட்டைக்கோஸும் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பெரிய வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர்னதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாசஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/3 தக்காளியை நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதை சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
உங்களுக்கு அப்படி செஞ்சாலுமே நல்ல கலர் கிடைக்கும். இப்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம பொறிச்சு எடுத்துருக்க காளான் முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் நல்லா இறங்கணும் அதில். எல்லா மசாலாவும் காளான் முட்டைக்கோஸ் கூட சேர்ந்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கெட்டி சேராமல் கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம அந்த மசாலாவில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒவ்வொரு பீசஸையும் நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா சின்ன சின்ன பீசஸாக பிரிஞ்சு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட காளான் மசாலா கொஞ்சம் ட்ரை ஆகி கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால எந்த உடல் உபாதைகளும் நம்மளுக்கு வராது. வெளியில் வாங்கி சாப்பிடும்போது அதில் அஜினமோட்டோ சேர்த்துருப்பாங்க, ஸோ சிலருக்கு ஒத்துக்காது. அதனால் இந்த மாதிரி ரோட்டுக்கடை காளான் மசாலா உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் இனிமேல் நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸி. இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு, எப்படி நம்ம ரோட்டுக்கடை காளான் மசாலா வெளியில் வாங்கினா கார்னிஷ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க. கூடவே நறுக்கிய கொத்தமல்லிகளையும் தூவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. நீ வீட்டில் செஞ்சியா இல்லை வெளியில் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.